எனக்கு அந்த ஸ்கூலில் இருக்கும் போது சொல்ல 24 ஹவர்ஸுமே தலைவலி தான். எப்போவுமே படி படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு சின்னதாக சைடில் பித்திரின்னு பார்த்தா கூட சரி அவர் மட்டும் அப்படியே சூப்பர் ஸ்கேலில் ஓடையிற அளவுக்கு அடிப்பாங்க. பழைய ஸ்கூலில் அவங்க பயமாக இருந்துச்சுன்னா எதுக்குன்னா அவங்க குச்சி வச்சுக்கின்னு ஹோம்ஒர்க் இல்லைன்னு அடிப்பாங்க, முதுகுலேயே அடிக்கிறாங்க, முதுகுலேயே அடித்து வீங்கிச்சு அன்னைக்கு கூட. உனக்கு நான் வரும்போது சோகமாக இருந்தேன். இன்றைக்கி வந்து கார்டனிங் போனால் நல்லாயிருக்கு, பயிர்கள் நட்டிருக்கேன். எனக்கு புவிதம் ஸ்கூல்லேயே பிடிச்சது வந்து எங்களை ஏச மாட்டாங்க, இங்கே வந்து இயற்கையாக சொல்லித்தராங்க, அல்லாமல் இங்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு டென்த்தில் ஃபெயில் ஆகிட்டாங்க இல்லை டுவெல்த்தில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா படிக்கிறீங்களா நியூஸ் பேப்பரில்? என்ன படிக்கிறாங்க? தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணுற நிலைமைக்கு நம்ம போகணும்னா நம்ம மனநிலம் எப்படியோ இருக்கணும். வெளியே நடந்து போக கூட முடியாதுண்ணா, டென்த்து மார்க் கம்மியாக ஃபெயில் ஆகிட்டோம்ல, வெளியே நடந்து போகிறதுக்கே ஒரு அசிங்கமாக இருக்கும் அப்படின்லாம் தோணும். அதுவும் இல்லாத பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்குள்ளார் வந்து என் பையன் பற்றி எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படியே அம்மா சொல்லுவாங்க. அம்மா வந்து ஏன்டா நீ கம்மி மார்க் எடுத்தேன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க திட்டுவாங்க. நிறையா வீட்டில் இருப்பவங்க அப்புறம் சொந்தக்காரங்க இவங்களால தான் முக்கியமாக சூசைட் பண்ணுறது காரணமே இவங்க தான். மற்ற ஸ்கூல்லாம் சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு கத்துறாங்க. இந்த ஸ்கூலில் வந்து வேலை செய்யறது எல்லா வேலையும் கத்துறாங்க. இப்போ வந்து விதை நடணும் அப்படின்னு சொன்னோம்னா விதை நட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற களையெல்லாம் பிடுங்குவோம். செடிக்கிட்ட வந்து இப்போ வந்து நல்லா வளரு, நமக்கு நிறைய தண்ணி ஊற்றுறேன், நீ நல்லா பெருசாக வளரு, அந்த மாதிரி ஒரு அன்பு கொடுப்போம். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள்லாம் வச்சு செய்ய மாட்டோம், நாங்களே பாத்ரூம் க்ளீன் பண்ணி நாங்களே தண்ணி மண் எல்லாமே வச்சு நாங்கள் க்ளீன் பண்ணி விட்ருவோம். Dignity, Ella, every work is worth doing. So when we go for picking garbage, I am picking and everybody is picking, so it's no issue. For the kids, it's no issue. For the parents, some parents, it's an issue. But avanga kitta enga solradhu evlo namba edam clean ah vechikiradhu nammalude pottu idhu dhaan namba kolandhai kitta solli tharom. Puvidhamle boys and girls eppome mixed na ஒரு பெட்டுக்கு ரெண்டு குரூப் ஆகலாம், அதில் ஒரு பாய் ஒரு கேர்ள் தான் கண்டிப்பாக இருக்கணும், அப்படி தான் பண்ணுறோம். இந்த மேத்துக்கிறது கூட எனக்கு ஃபஸ்ட்டு ஜோதிப்ரியா தான் சொல்லி கொடுத்தா. போக போக நான் ஜோதிப்ரியா கிட்ட தான் மோஸ்ட்லி இந்த ஸ்டிச்சிங்கு சோப் மேக்கிங்லாம் கற்றுக்கணும். The children in our school, we advise them to use cloth pads and we make them ourselves. And the boys and the girls, they are so involved. Boys will cut the pads and give and the girls will stitch. Or the girls will cut and the boys will stitch. They know. இது கேர்ள்ஸ்க்கு யூஸ் ஆகிற ஒரு பொருள். அதில் வந்து ஒரு டேபுவோ ஒரு தயக்கமோ எதுவுமே இல்லை. எப்போவுமே வந்து அந்த படிக்கிறது படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பான். எப்போ பார்த்தாலும் கையை வந்து இப்படி பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் இங்கே வந்து எக்ஸாம் அப்படின்ற அந்த ஃபியர் இல்லாததுனால இப்போ வந்து நார்மலாக இருக்கான். அவனோட ஹெல்த்துமே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம மைண்டில் வந்து ஒரு ஸ்கூலுன்ற கான்செப்ட் வந்து வேற மாதிரி வச்சுட்டாங்க. அதுலேருந்து நம்ம விலகி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ இருக்கிற சிஸ்டம் எப்படின்னாக்கா நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு நம்மளே கன்சியூமராக ஆக்கிடுறாங்க, நம்மளை அடிமையை ஆக்கிடுறாங்க, நம்மளை வந்து நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற பொருட்கள் பத்தலை. ஸோ எப்போவுமே நமக்கு வந்து சக்ஸஸ் ஓரியன்ட் என்ன வாட் இஸ் சக்ஸஸ்ன்ற ஒரு இதுவே க்வெஸ்சனே நமக்கு வராமல் அது பக்கமாக நம்ம போயிட்டுருக்கோம்.